பயம் என்பது ஒரு நல்ல பண்பா தீய பண்பா அச்சம் தவிர என்று தானே சொல்லப்படுகிறது அச்சம் தானே ஆகவே அச்சம் தீய குணமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் ஒரு இடத்தில் வள்ளுவர் சொல்லும்போது அச்சம் என்றாலே மொத்தமாக தீயது என்று சொல்லவில்லை எந்த இடத்தில் அஞ்ச வேண்டுமோ அங்கு அச்சம் இருக்க வேண்டும் எங்கு அச்சம் கூடாதோ அங்கு இருக்கக்கூடாது என்றுதான் பாகுபாடு பண்ணை கூறுகிறார் ஏன் அப்படி சொல்லுகிறார் எங்குமே அச்சம் கூடாது ந பயம் என்றுதான் இருக்க வேண்டும் ஆனால் அவர் சொல்வது அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்ச வேண்டிய இடத்தில் அஞ்சாவிட்டால் அது அறிவீனம் ஏன் அப்படி சொல்லுகிறார் பயத்தை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் அறிவினால் ஞானத்தால் ஏற்படும் பயம் அறிவீனத்தால் ஞானமின்மையால் ஏற்படும் பயம் என் நிழலை பார்த்து நானே பயப்படுகிறேன் தனிமையில் இருக்க பயப்படுகிறேன் தர்மத்தின் வழி நடந்தால் நேர்மையாக நடந்தால் ஊரார்கள் ஒதுக்கிவிடுவார்களோ என்று பயப்படுகிறேன் இதெல்லாம் அறிவின்மையாலே ஏற்படும் பயம் இதை தொலைத்துத்தான் ஆக வேண்டும் இந்த அச்சம் கூடாது அதே ஆரோரு நல்லவரிடத்தில் விட்டேன் தப்பாக பேசிவிட்டேன் ஓ இதனால் என்ன பாவம் வருமோ என்று பயப்படுகிறேன் இது நியாயம் இந்த பயம் வேண்டும் சம்சாரம் கொடியதாயிற்றே நாம் எப்போவாவது நேர்மையான மார்க்கத்திலிருந்து தவறி விடுவோமா இந்த சம்சாரம் நம்மை கவிழ்த்து விடுமா என்று பயப்படுகிறேன் இதுவும் நியாயமான பயம் இதெல்லாம் அறிவால் ஏற்பட்ட பயம் அதனால் ரெண்டு வகைகள் அறிவால் ஏற்படும் பயம் அது நல்ல பண்பு அறிவின்மையால் ஏற்படும் பயம் அதுதான் தீய பண்பு நான் இதை சொன்னதற்காக பயப்பட வேண்டும்னு சொல்லுகிறார் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் பயப்பட வேண்டிய இடத்தில் பயப்பட வேண்டும் சரி பயம் போவதற்கு என்ன செய்யலாம் தைரியம் வந்தால் பயம் போகும் அப்படி அல்ல பயம் போனால்தான் தைரியம் வரும் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று ஆண்டாள் பாசரம் வருத்தத்தோடு இருக்கிறோம் மகிழ்ச்சி வந்தால் வருத்தம் போய்விடுமா என்றால் வருத்தம் தீர்ந்தால் மகிழ்ச்சியே வரும் அதை அனுபவிக்கவே முடியும் வருத்தம் இருக்கும்போதே ஒரு மகிழ்ச்சி வருமானால் அது சில நிமிடங்களுக்கு சில மணி நேரங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறா போலே தோன்றும் அது உடனே வடிந்து போய்விடும் வருத்தம் தீர்ந்து மகிழ்ச்சி வருமானால் நீடித்து நிற்கும் அதேபோல் ஏதோ ஒரு அசட்டு தைரியம் வந்திருக்கிறது அதனால் பயத்தை தாண்டி விட்டேன் என்று நினைக்க வேண்டாம் அது நிற்காது பயம் நீங்கி தைரியம் வருமானால் நீடித்து நிற்கும் சரி தைரியத்தாலே பயம் போவதில்லை என்றால் எதால் போகும் ஞானத்தால் தான் போகும் கீழே ஒரு கயிறு கிடந்தது அதை பாம்பு என்று நினைத்தேன் பயந்தேன் இந்த பயம் தைரியத்தாலா போகும் இல்லை இது பாம்பல்ல தான் என்கிற அறிவால் தான் அந்த பயம் போகும் இந்த பயம் என்னிடம் இருக்கும் வரை வேறு என்ன மகிழ்ச்சி எனக்கு வந்தாலும் என்ன தைரியம் வந்தாலும் அதை என்னால் அனுபவிக்க முடியாது அதனால் இப்படி கொள்வோம் எனக்கு பிடிக்காதது நடந்து விடுமோ பிடிக்கது நடக்காமல் போகுமோ என்று என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் ஒரு அறிவுதான் பயம் அது போக வேண்டுமானால் சரியான ஞானம் வேண்டும் ஞானத்தால் பயம் நீங்கும் பயம் நீங்கினால் கண்டிப்பாக தைரியமாக இருப்போம் அதசோ பயங்கதோ பவதி என்று உபனிஷத்து சொல்லுகிறது பிரம்ம தியானம் பகவானை பற்றின தியானம் அவரை பத்தின சிந்தனை நினைவு அது எத்தனை இருக்கிறதோ அத்தனைக்கு அத்தனை பயம் விலகி போய்விடும் அந்த சிந்தனை குறையுமானால் பயம் பிடித்துக் கொண்டு விடும் அதனால் பிரம்மத்தை பத்தின ஞானம் ஆத்மாவை பத்தின ஞானம் இந்த சம்சாரத்தை பற்றின உண்மை இவை தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள பயம் நீங்கும் நீங்கிவிட்டால் சந்தோஷம்தான் வேலுக்குடி ஸ்ரீ ஊ வே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் என்னும் தொடர் தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்